ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் அடுப்பாங்கரை. நாம் வந்து இன்றைக்கி மோர் குழம்பு, ஓமம் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நூக்கல் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு தான், இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்கே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஓமம் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் சில்லு வந்து ஒரு நாலஞ்சு சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன பவுலில் மோர் தான் எடுக்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த காஞ்ச மிளகாய், ஓமம், தேங்காய் இது மூணுத்தையும் வந்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் தேவை அப்படின்னு சொன்னால் அது போட்டால் கூட வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இந்த பச்சை மிளகாய் ரெண்டு வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து கடுகு வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மோர் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பவுல் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் வரும். இது வந்து ரொம்ப புளிச்ச மோராக இல்லாமல் ஒரு நைட்டு வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இந்த ஓமம், தேங்காய், இது ஒரே ஒரு மிளகாய் இது மூணுத்தையும் வச்சு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து நான் பாதி ஓமம் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு பாருங்கள், ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கோம் இல்லையா, இல்லை ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் வந்து இதில் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், மறுபடியும் இந்த காஞ்ச மிளகாய் வந்து இன்னும் காரம் வேணும் அப்படின்னா காரம் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி வந்து செய்கிறதுனால தான் நான் ஒரே ஒரு மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த வெண்டைக்காய் வந்து வழவழப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த வழவழப்பு போகிறதுக்கு நம்ம முதல்ல எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு. இது சட்டி வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் ஊற்றுனதுமே ஒரு செகண்ட்லேயே சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் இது எண்ணெயில் வந்து வதக்கி இப்போ நம்ம தனியாக அதை எடுத்து வச்சுருக்குறோம். இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கின்னு அதுக்குள்ளே நம்ம மோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் மோர் வந்து ஆல்ரெடி நம்ம சிலிப்பி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மோரில் வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, தேங்காய், ஓமம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து இந்த மோரோடு சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். இப்போ வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை கட்டி இல்லாமல் நல்லா மஞ்சள்தூள் பாருங்க கட்டிப்படுது. அதை கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இது பாருங்கள், வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. ஏன்னா நம்ம இந்த மோர் குழம்பு செய்யும்பொழுது வெண்டைக்காய் வந்து நம்ம வேக வைக்கிறதுலாம் ரொம்ப முடியாது. ஏன்னா இந்த மோர் குழம்பு வந்து சும்மா ஒரு கொதி வந்தாலே நம்ம இறக்கிடுவோம் இல்லையா, அதனால் இந்த வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் அந்த வழவழப்பு போகிறதுக்காக கொஞ்சம் நல்லா வதக்கி இதிலே நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்க, ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கா, ஃபுல்லாக கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷ் நல்லா தெரியுது. இன்னும் ரொம்ப சுருங்கினா வந்து கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாகிடும். இப்போ இதில் வந்து நம்ம மோர் வந்து ஒரு நிமிஷம் கொதிச்சா கூட இதில் நல்லா இறங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வதக்கின பாத்திரத்துலேயே வந்து எண்ணெய் கொஞ்சம் இருக்குது, அந்த பாத்திரத்துலேயே தாளிச்சிடலாம். இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம கடுகு வந்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சின்னு இப்போ வந்து ஓமம், பாதி ஓமம் எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த ஓமத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மோர் கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், உப்பு வந்து கடைசியாக சேர்த்துடலாம். இது ஒரு லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காயை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து நொர வருது பாருங்கள் பொங்கி, ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த நேரத்தில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு, அவ்வளோதான் போதும். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள். லைட்டாக ஒரு கொதி வரட்டும் உப்பு போட்டுட்டு, ஏன்னா மோஸ்ட்லி உப்பு போட்டுட்டு நம்ம ரொம்ப கொதிக்க வச்சோம்னா அந்த மோர் தனியாக தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப கொதிக்கெல்லாம் விடக்கூடாது இதுக்கு. போதும், இப்போ வந்து கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஓம மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஓம நம்ம சேர்த்துக்கிறதுனால நல்லா ஜீரணமாகும், வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகள் எல்லாம் கூட சரி பண்ணும். இந்த ஓம மோர் குழம்புக்கு வந்து நூக்கல் பெப்பர் ஃப்ரை காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இது பெப்பர் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் இந்த நூக்கல் வந்து நல்லா சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரெண்டு பெரிய நூக்கல் வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன். இது வந்து மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடியாக இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை, இஞ்சி பூண்டு மட்டும் சேர்க்கறதுனால கொஞ்சம் போட்ட உடனே டக்குன்னு நம்ம வந்து காய போட்டுடலாம், இல்லைனா வந்து கருகிடும் பாருங்கள். லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நூக்களை வந்து சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வில்ல வில்லையாக மெலிசாக கூட கட் பண்ணி போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கும். எல்லாமே நம்ம கட் பண்ணுற ஷேப்பில் தானே. இது இன்னும் நல்லா சீக்கிரமாக ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து இது ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கல் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம நான் வந்து மிளகாத்தூளோ எதுவுமே வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறதில்ல, வெறும் அந்த மிளகு சீரக பொடி இது மட்டும் தான் இப்போ சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருவோம். இப்போ வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு, அடி கூட பிடிக்கல, நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், சும்மா தெளித்து விட்டுட்டு மூடினா கூட கரெக்டாக இருக்கும். தெளித்து விட்டாச்சு, இப்போ வந்து நம்ம இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேகட்டும், இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம மிளகு சீரகம் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது காரமே கிடையாது, மிளகாத்தூளே வந்து நம்ம சேர்க்கலை, அது சேர்க்காமலே நம்ம இது வரைக்கும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா இந்த எண்ணெயிலே வறுக்க வறுக்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் வந்து லைட்டாக அடியில் சேர்த்துக்கலாம் பாருங்கள். அடியில் லைட்டாக அடி பிடிக்குது பாருங்கள், அது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஓம மோர் குழம்பு வித் நூக்கல் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு.